பிரபல பட தயாரிப்பாளர் தனஞ்சயன் மற்றும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் இவங்க வந்து தக்லை படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி வந்து வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதை வச்சு அவங்க வந்து அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் தக்லை படத்தோட ஷூட்டிங் வந்து டெல்லியில் ரொம்பவே பிஸியாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து 40% படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல இருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து விலகிறதும் இணையதுமா வந்து இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில நடிகர் கமல் அவர்கள் வந்து ஆல்ரெடி நடிச்ச படங்களை விட இந்த படம் வந்து முற்றிலும் வந்து வேறுபட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து தலையில கோணி பைய சுத்திட்டு ஒரு கம்பீரமான ஒரு வசனம் வந்து பேசுறாங்க. அந்த படத்துல வர ஃபைட் சீன்கள் வந்து ரசிகர்களை வந்து ரொம்பவே மிரள வைக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா 55 கோடி போன படம் வந்து லியோ படம் தான். இப்ப அந்த லியோ படத்தையே பிரேக் பண்ற மாதிரி தக்லை படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 60 கோடிக்கு வந்து போயிருக்கு. அதனால கண்டிப்பா தக்லை படம் வந்து 1000 கோடி வந்து வசூல் பண்ணும். அது மட்டும் இல்லாம சிம்பு மற்றும் கமல் கூட்டணியில இந்த படம் உருவாகிறதுனால இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு வருது. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் சிஜி.